வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமாவோட நிரந்தர ட்ரீம் கேர்ளா வளம் வந்துகிட்டு இருக்கிற த்ரிஷா அவங்கள பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 1983 சென்னையில் பிறந்த த்ரிஷா அவர்கள் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மாடலிங் பண்ணியிருக்காங்க, டிவி ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 17 வயசுல ஒரு குழந்தைக்கு அம்மாவா டிவி ஆட் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருக்காங்க. த்ரிஷா அவர்கள் மாடலிங் பண்ணிட்டு இருக்கும் போதே சினிமா சான்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஆரம்பமே அவங்க ஹீரோயினா பண்ணல. 1999 அதாவது அவங்களோட 17 வயசுல பாத்தீங்கன்னா ஜோடி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல சிம்ரனுக்கு ஃப்ரெண்டா நிறைய காட்சிகள்ல வந்திருப்பாங்க. மாடலிங்ல அதிகமா இன்ட்ரஸ்ட் வச்சிருந்த த்ரிஷா அவர்கள் 1999 மிஸ் சென்னை மிஸ் சேலம் போட்டியில கலந்துகிட்டு வின் பண்ணிருக்காங்க. குறிப்பா 2001 மிஸ் இந்தியால கலந்துகிட்டு பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படின்ற விருதும் வின் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் அதிகமா வந்தது. சில படங்கள்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருந்த த்ரிஷாவை பார்த்த பிரியதர்ஷன் அவர்கள் தன்னோட படமான லேசா லேசால ஹீரோயினா அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போனாரு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அமீர் டைரக்ஷன்ல சூர்யா ஹீரோவா நடிச்ச மௌனம் பேசியது படம் மூலமா த்ரிஷா அவர்கள் தமிழ் சினிமால எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சினிமாக்காக நிறைய அவார்டுகள் வின் பண்ண த்ரிஷா அவர்களுக்கு மொத அவார்டு வந்து லேசா லேசா படத்துக்கான சிறந்த நடிகைக்கான விருது கிடைச்சது. அந்த லேசா லேசா படம் தான் தன்னோட க்ளோஸ் டு ஹார்ட் மூவி அப்படின்னு இப்பயும் த்ரிஷா அவர்கள் சொல்லுவாங்க. த்ரிஷாவை ஒரு ஸ்டார் ஹீரோயினா ஆக்கின படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கில்லி. 2004 ரிலீஸ் ஆன இந்த படம் மூலயமா தமிழ்நாடு முழுக்க த்ரிஷா வந்து செல்லமாக இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க 18 படத்தில் ஹீரோயினா கமிட் ஆனாங்க. த்ரிஷா அவர்கள் தெலுங்கில் நடித்த முதல் படமான வருஷம் படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால 2007-2008 தமிழ் தெலுங்கு உட்பட பல படங்கள் நடித்து அதிக படங்கள் நடித்த ஹீரோயின் அப்படின்ற ரெக்கார்டை இன்னமும் வச்சிருக்காங்க. 2010 ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா படம் மூலயமா த்ரிஷாவோட ஹீரோயின் இமேஜ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். அதுல சிம்பு கூட ஜோடியா நடிச்சிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி 2003 அலை அப்படின்ற படத்துல சிம்பு கூட ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி, டேரக்டர் கேமராமேன் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஹீரோயினுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் கெமிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருப்போமா? அப்படி ஒரு விஷயம் தான் த்ரிஷாவும் ஹாரி ஜெயராஜும் சேர்ந்த படங்கள் அந்த பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் நம்பினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க சேர்ந்த காம்பினேஷன்ல வந்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். 2000 காலகட்டத்தில் வந்த தெலுங்கு படங்கள் எல்லாம் ரீமேக் பண்ணி தமிழில் டைரக்ட் பண்ணாங்க. அந்த படங்களில் ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இது ஒரு ரெக்கார்டு. அஜித் விஜய்க்கு ஜோடியா அதிக படங்கள்ல நடிச்ச ஹீரோயின் அப்படின்ற இமேஜ் த்ரிஷா கிட்ட தான் இருக்கு. அதை தாண்டி ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அப்புறம் வந்து சூர்யா, தனுஷ், சிம்புன்னு முன்னணி நடிகர்கள் எல்லார் கூடயும் நடிச்ச ஒரே நடிகை அப்படின்னு த்ரிஷாக்கு தான் இமேஜ் இருக்கு. அறிமுகமான முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் 20 வருஷமாக ஹீரோயினாக மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்காங்க த்ரிஷா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஹைலைட் தான். சூப்பரில் ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.